அனைவருக்கும் வணக்கம். உயிருள்ள டிஎன்பிசி அகாடமிலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7 வகுப்பு பருவம் 3 இயல் 1 திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. கேள்வி பதில் வடிவில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குற்றால குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். திருநெல்வேலி பகுதியை செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. தன் பொருணை என அழைக்கப்படக்கூடிய நதி தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கக்கூடிய தொழில் எது? உழவுத் தொழில். திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த பாசனம் பயன்பாட்டில் உள்ளது? குளத்து பாசனம் மற்றும் கிணற்று பாசனம். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழை பயிரிடப்படும் இடம் ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசி. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி. மீன்பிடி தொழில் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது? திருநெல்வேலி. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் எந்த துறைமுகம் இருந்தது? கொர்க்கை. முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்ற இடம் கொர்க்கை. எந்த நாட்டு முத்து உலக புகழ் வாய்ந்தது? பாண்டிய நாடு. முத்துப்படு பரப்பின் கொர்க்கை முன்றூரே என கூறக்கூடிய நூல் நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துறை முத்து என கூறக்கூடிய நூல் அகநானூறு. அதிக அளவில் முத்துக்களை வாங்கி சென்றவர் கிரேக்க ரோமாபுரி நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள். நெல்லையப்பர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என கூறக்கூடிய நூல் மற்றும் இந்த பாடலை பாடியவர். இந்த நூல் தேவாரத்தில் அமைந்துள்ளது. இதை பாடியவர் திரு ஞானசம்பந்தர். காவல்புரை தெரு கூலக்கடை தெரு என்று எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலியில். காவல்புரை என்பதன் பெயர் சிறைச்சாலை. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கு இடம் அக்கசாலை. தாமிரபரணியின் மேற்கு கரையோரம் மற்றும் கிழக்கு கரையோரம் அமைந்துள்ள நகரங்கள் யாவை? தாமிரபரணியின் மேற்கு கரையோரம் மற்றும் கிழக்கு கரையோரம் அமைந்துள்ள நகரங்கள் யாவை? மேற்கில் திருநெல்வேலியும் கிழக்கில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது? பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேட்டை. பாண்டிய மன்னர் நின்றசீர் நெடுமாறன் நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையர்கரசியாரை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருமங்கை நகர். நாயக்க மன்னரின் தலைவாய் யார்? அரியநாதர். அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். வீரராகவரின் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். வீரராகவர் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். வீரராகவரின் மனைவி மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்துள்ள ஊர் மீனாட்சிபுரம். பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். திருநெல்வேலி சீமையில் பிறந்த தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள். நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபர, திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் அவர்கள். திருநெல்வேலி அயல்நாட்டு அறிஞர்கள் யாரை தமிழன்பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது? ஜியுபோப், கால்டுவெல் மற்றும் வீரமா முனிவர். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டியர். இளங்கோபடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார்? பொதிகை மலை, அதாவது அகத்திய மலை. திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி. பொறுத்துக, தன் பொருணை அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னா தாமிரபரணி. அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொர்க்கை என்றால் முத்து குளித்தல் என பொருள், அதாவது கொர்க்கையில் தான் முத்து குளித்தல் அதிகமாக நடைபெறுகிறது. திரிகூட மலை என அழைக்கப்படக்கூடிய மலை குற்றாலம். திக்கெல்லாம் புகழரும் ஊர் எது அப்படின்னா திருநெல்வேலி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து டேஸ் மாறின, நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை எங்கு அமைந்திருக்கின்றன? ஆற்றங்கரையில். பழம் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் யார்? சேர சோழ பாண்டியர். பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது மதுரை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலி என பெயர் வர காரணம் சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால். திருநெல்வேலி என்ற பெயர் மருவி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல்லை. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் திரு ஞானசம்பந்தர். தன் பொருணே புனல்நாடு என்ற திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளவர் சேக்கிழார். முக்காலத்தில் திருநெல்வேலிக்கு எந்த பெயரும் இருந்துள்ளது? வேணுவனம். வேணுவனம் என்றால் பொருள் என்ன? மூங்கில் காடு. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு திருநெல்வேலி என்னும் பெயர், அதாவது மூங்கில் ஊர் எனவும் அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம், அதாவது வேணுவனம். மலைவளம் மிகுந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பு மலையாக இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ள மலை எது? பொதிகை மலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.